Hello friends, welcome back to my channel Chinese Routine. இன்னைக்கு நாம பார்க்க போறது டைனிங் ஏரியா டூர் தான். அப்படியே கிராக்கரி யூனிட் பத்தியும் நான் அப்படியே சொல்லிடுறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாஷ் பேசின் கொடுத்துருக்கோம். இந்த வாஷ் பேசினும் ஒயிட்டும் பிளாக்கும் அந்த மாதிரியான காம்பினேஷன்ல தான் கொடுத்துருக்கோம். எனக்கு இது பார்க்கும்போது டைனிங் டேபிள் கூட அது வந்து செட் ஆன மாதிரியே ஃபீல் ஆச்சு. ஸோ இதையே நான் செலக்ட் பண்ணிட்டேன். இதில் பெருசாக எதுவும் வைக்கிறது இல்லை. இதில் டிஷ்யூ பேப்பர் அப்புறம் டூத் பிக்கு இது மட்டும்தான் இதில் இருக்கும். அப்புறம் ஒரு கொஞ்சம் கண்ணாடி பவுல் இருக்கும்ல, அது ஃபேஸ் பேக்கு ஹேர் பேக் அந்த மாதிரியெல்லாம் எதுக்காவது யூஸ் பண்ணுறதுக்கு உடனே எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அதனால அதை மட்டும் இதில் வச்சுருப்பேன். வேறு எதுவுமே இதில் இருக்காது. இது வந்து ஹேண்ட் வாஷ் அப்புறம் ஹேண்ட் டவல் போட்டிருக்கேன். இது வந்து வீட்லேயே பறிச்ச பூ தான், அதை வந்துட்டு ஜஸ்ட் அந்த பவுலில் போட்டு நான் அதில் வச்சுருக்கேன். இது ஆக்சுவலாக இது நான் என்ன பண்ணுவேன்னா, சில நேரம் இது கேட்கும்போது கொஞ்சம் காமெடியாக இருக்கும். ஹேண்ட் வாஷ் வந்து க்ரீன் கலரில் இல்லை பிங்க் கலரில் நம்ம மாற்றி மாற்றி வாங்குவோம்ல, அப்படி வாங்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரியே நான் இதில் வந்துட்டு டவலும் போட்டுட்டு இதில் வைக்கக்கூடிய பீஸ் அந்த டெக்கர் பீஸ் இருக்கும்ல, அந்த டெக்கர் பீஸும் அந்த கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே நான் மாற்றி வைப்பேன். அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் இந்த ஏரியால வரும்போது அந்த ஏரியா பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், அதனால நான் அந்த மாதிரி வைப்பேன். எனக்கு அது பிடிக்கும், அதுக்காக அந்த மாதிரி செட் பண்ணுவேன். இப்போ இது வந்து பிங்க் அந்த மாதிரி கான்செப்ட் ஆனதுனால இப்படி செட் பண்ணியிருக்கேன். என்னோட கிராக்கர் யூனிட்ல வந்து நிறைய ஐட்டம்ஸ் அப்படியெல்லாம் ஸ்டஃப் பண்ண மாதிரி இருக்காது, கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான். ஆனால் அது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான ஐட்டம்ஸ் தான். நான் வாங்கினது அப்படின்னு பார்த்தா பெருசாக இதில் எதுவும் இருக்காது. மோஸ்ட்லி என்னோட ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தது, அப்புறம் எனக்கு வந்து கிஃப்டாக வந்த ஐட்டம்ஸும் இதில் இருக்கும். அப்போ அதெல்லாமே எனக்கு வந்து ஸ்பெஷல் தான் இல்லையா. ஸோ அதை பற்றிலாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த லைனில் நான் என்ன வச்சுருக்கேன்னா, இது வந்துட்டு ஒரு 6 பவுல் செட்டாக இவங்க கொண்டு வந்தாங்க. இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ இதில் எனக்கு கரெக்டாக இப்படி ஒரு பிரிச்சு இந்த ஒரு 6 செக்மெண்ட் மாதிரி இப்படி பிரிச்சுருக்குல்ல, சரி அப்போ இதில் என்ன வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, சரி ஓகே இந்த பவுல் வந்துட்டு போட்பூரி தான் இதுலேயும் போட்டு வச்சுருக்கேன். போட்டு இதில் வந்து செட் பண்ணி வச்சுட்டேன். அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஏரியாவிலையும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் இந்த பக்கத்தில் வரும்போது. ஸோ அதுக்காக இதை நான் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் அது பக்கத்தில் இங்கே மேலே வந்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சின்ன கபோர்டு. இந்த கபோர்டுக்குள்ளாடி மேக்ஸிமம் கிளாஸ் ஐட்டம்ஸ் தான் இதில் இருக்கும். இது எல்லாமே அந்த ஜூஸ்லாம் கொடுக்குற மாதிரி, கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா, கெஸ்ட் மட்டும் இல்லை வீட்லையுமே நம்ம ஜூஸ் ஏதாவது போடும்போது யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. அப்புறம் மேலே அந்த மேலே இருக்கிறது வந்துட்டு ஒயின் கப்பு தான் இங்கே மேலே வச்சுருக்கேன். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பவுல் இருக்கும். இந்த பவுல்லையே நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அப்புறம் வீட்டில் இந்த நம்ம பறிச்சு எடுப்போம் அந்த பிச்சி பூ முல்லைப்பூ அந்த மாதிரி ஏதாவது பூ போட்டு அதையும் நான் சில நேரங்களில் வந்து டைனிங் டேபிளில் நான் வச்சுருவேன். அது வந்து ஆக்சுவலாக நல்ல மணமாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இது செட் பண்ணுவேன் எங்கள் டைனிங் டேபிளில். அதுக்காக தான் இது மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுறது. அப்புறம் இங்கே 2-3 கிளாஸ் பவுல்ஸ் இங்கேயும் இருக்குது. அப்புறம் இது வந்துட்டு தண்ணி எடுக்கக்கூடிய ஜக்கு. கீழே பார்த்தீங்கன்னா இது பிக்கிள் வைக்கக்கூடியது, டைனிங் டேபிளில் வந்து பிக்கிள் வைக்கக்கூடியது. செராமிக் தான் இது. அப்புறம் இது வந்து சுகரும் பெப்பரும் வைக்கக்கூடிய கண்டெய்னர். இது அந்த டைமில் நான் வாங்கும்போது கொஞ்சம் புதுசாக தெரிஞ்சிச்சு எனக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இதுக்கு கீழே இன்னொரு செட்டு உண்டு, அது வந்து இங்கே வேலைக்கு வரக்கூடிய அக்கா க்ளீன் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியாமல் அதை வந்துட்டு வேஸ்ட்னு நினச்சிட்டு தூக்கி போட்டுட்டாங்க போல், அது மிஸ் ஆகிடுச்சு. இந்த பீஸ் வந்து ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டீ செட்டு நான் டைனிங் டேபிளில் காமிச்சேன்ல, அது கூட தான் நான் இந்த செட்டும் வாங்கினேன். இது எல்லாமே காஃபி மக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம். இது வந்துட்டு ஏதாவது பசங்க பர்த்டேக்கு அந்த மாதிரி யாராவது கிஃப்ட் பண்ண. அப்புறம் இதில் வந்துட்டு ஃப்ரூட் பிக் நான் வச்சுருக்கேன், செட் பண்ணியிருக்கேன். இது வந்து பசங்களுக்காக தான் வாங்கினது. அவங்களுக்கு இந்த ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம கட் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுக்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க, அதுக்காக தான். இந்த மாதிரி பீஸு இதுவும் அதுக்காக உள்ளது தான். இந்த டைப்பில் இதில் ஒரு 3 செட் இருக்குது. இதுவும் ஃப்ரூட் பிக் தான். இதெல்லாம் ஆன்லைனில் வாங்கினது. அப்புறம் இந்த கிராக்கரி யூனிட்டில் இந்த சென்டரை வந்து 3 டிவைட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு கிளாஸ் போட்டிருக்கோம். இதுலேயே நம்ம வந்து வுட்டே கொடுத்து செப்பரேட் பண்ணியிருந்தோம்னா அந்த லைட்டிங்ஸ் கொடுக்கும்போது அங்கேருந்து இங்கே வந்துட்டு நமக்கு வராதில்ல, அதனால இங்கே மேலே வந்து கிளாஸ் பார்ட்டிஷன் போட்டுட்டு இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம்.
இதுல மேல இருக்கிறது இது வந்து கேண்டில் ஹோல்டர் தான். நைட் டைம்ல இது வந்துட்டு அந்த கேண்டில் உள்ளாடி வச்சு நமக்கு வந்து எரிய வைக்கும் போது அவ்வளோ நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. அந்த டைனிங் டேபிள் மேல இது மட்டும் நமக்கு வச்சுட்டு இந்த லைட் மொத்தத்தையும் ஆஃப் பண்ணிட்டு பார்க்கும்போது ஹால் மொத்தமுமே பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். இது இப்ப நீங்க பார்க்கும்போது இதுக்குள்ளாடி ஒரு கோல்டன் கலர்ல ஒரு ஷைனிங் தெரியும், அது வேற ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல இருக்கக்கூடிய ஒரு மூடி தான். அந்த மூடியை நான் இதுக்குள்ளாடி வச்சிருக்கேன், ஜஸ்ட் சும்மா அப்படி வச்சு பார்த்தேன். லைட்டிங்ஸ் நேர கீழே இருக்கு, அது வெளியில இருந்து பார்க்கும்போது அந்த கோல்டன் கலர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால நான் அதை அப்படியே விட்டுட்டேன். இதுவும் கேண்டில் ஹோல்டர் தான் மேலே இருக்கிறது. அப்புறம் இது வந்து செடி அந்த மாதிரி ஏதாவது வைக்கணும்னா யூஸ் பண்ணக்கூடியது. நான் இன்னும் இதில் பிளான்ட் எதுவும் வைக்கல, ஜஸ்ட் அப்படியே விட்டுருக்கேன். திரும்ப இன்னும் ஃபியூச்சரில் ஏதாவது வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த செட்டும் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தது தான். இது வந்து நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு, கெஸ்ட் வந்தாங்க நிறைய சர்வ் பண்ணி வைக்கணும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இதில் வந்துட்டு நம்ம சர்வ் பண்ணால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் இந்த பீஸு. அப்புறம் இது வந்து நீங்க ஏற்கனவே கிச்சன் டூர்ல நீங்க பாத்திருப்பீங்க, அந்த காம்பினேஷனுக்கு இதுவும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இதுவும் நான் டைனிங் ஏரியால யூஸ் பண்ணுவேன். இந்த செட் வந்து டெக்கர் பீஸாவும் யூஸ் பண்ணுவேன், இல்ல நட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டு அப்படியே நான் யூஸ் பண்ணுவேன். அது அந்த ஃபங்க்ஷனுக்கு தகுந்தாப்புல அதுக்கு ஏத்த மாதிரி நான் யூஸ் பண்ணுவேன். வேற ஏதாவது வீட்டுல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இருக்கு, ஒரு கல்யாண டைம் அந்த மாதிரினா இதுல வந்து சந்தனம் எல்லாம் வைப்பாங்கல்ல, சந்தனம் கற்கண்டு அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுவேன். அப்படி மல்டி பர்பஸ் தான் இது எனக்கு. அப்புறம் இந்த பீஸு, இந்த பீஸ் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு சீட்டா அவங்க கொடுத்தது. இது சீட்டாக்கா இது நீங்க வந்துட்டு நீங்க கொடுத்த பீஸ் தான், என்னோட ஃபேவரைட் இது. நான் அதுக்கப்புறம் தான் லேட்டாக தான் நான் இது ஓப்பன் பண்ணேனா இல்லை அந்த டைமில் ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் இது ஓப்பன் பண்ணப்போ இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. எப்போவுமே எடுத்து நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன், ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா மட்டும்தான் நான் இதில் இதை வந்து டைனிங் டேபிளுக்கே வரும். இல்லைன்னா இந்த பீஸ் எப்போவுமே நான் இங்கே தான் வச்சுருப்பேன், எங்கே இது உடஞ்சிருமோன்னு பயந்தே நான் இதை வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப 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 பிடிச்சிருக்கு இது. நான் இதுவரைக்கும் உங்கள்கிட்ட டைரக்டாக சொன்னதில்லை இல்லையா, எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்ச பீஸ் இது. அப்புறம் இந்த பக்கத்தில் இதுலேயும் நம்ம ஜூஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஜூஸ் கப்பும் இதில் நான் வச்சுருப்பேன். அது போக டீ கப்ஸும் இதில் இருக்கும், கெஸ்ட்டுங்க வந்தால் கொடுக்குற மாதிரி இல்லை வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி செட் எல்லாமே நான் இதில் வச்சுருக்கேன். இது எல்லாமே மேக்ஸிமம் எதுவுமே ஆகலை, எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். இது வந்துட்டு கெஸ்ட்டுங்க வந்தால் யூஸ் பண்ணுற மாதிரி. அப்புறம் கீழே இருக்கக்கூடிய இந்த கபோர்டில் நீங்கள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டின்னர் செட்டு தான் நான் இங்கே வச்சுருக்கேன். இந்த டின்னர் செட்டோட பிளேட்ஸ் எல்லாமே நான் கிச்சனில் ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், பிளேட்ஸ் எல்லாமே நான் அங்கே தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். அதோட குவார்டர் பிளேட்ஸு, அப்புறம் பவுலு, குட்டி பவுல் அந்த மாதிரி ஐட்டம்ஸ், அப்புறம் ஸ்பூன்னு இது எல்லாமே இங்கே இருக்கும். இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த மூணு செட்டுமே என்னோட ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தது. இது என்னோட ஃப்ரெண்டு கார்டின் பீனா, அவங்க வந்துட்டு எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணது. இதுக்கு இன்னொரு ட்ரேலாம் வரும், இது ஒரு பெரிய செட் ஆக்சுவலாக, இதோட பிளேட்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. இன்னொரு பெரிய ட்ரே வரும், அதுக்கு கூட இதுவும், இதுக்கு ஸ்பூனு அந்த மாதிரி ஒரு ஃபுல் செட் இது. அப்புறம் இதோட அந்த டாப்பில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதில் வந்து ஆக்சுவலாக ஸ்நாக்ஸ் நான் வச்சுருக்கேன். இந்த ஸ்நாக்ஸ் வந்துட்டு அப்பப்போ இடம் மாறிட்டே இருக்கும், ஒவ்வொரு டைமுக்கு ஏற்ற மாதிரி பசங்களுக்கு எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சு அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு எங்கே கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி அவங்க அதை வச்சு எடுத்துப்பாங்க. சில நேரங்களில் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க, அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோர் பண்ணுறது. அப்புறம் இந்த பிளேட்டரில் வந்துட்டு ஜஸ்ட் சும்மா கொஞ்சம் ஸ்டோன் போட்டுட்டு வீட்டிலேருந்து பறித்த பூ தான் வச்சுருக்கேன். இது ஒரு இந்த பூ வந்துட்டு உடனே வாடி போகாது, இது 1 வீக் வரைக்கும் ஒன்றுமே ஆகாது, அப்படியே இருக்கும், பார்க்குறதுக்கும் நீட்டாக நல்லாயிருக்கும். அப்புறம் இதில் வந்து ஸ்பூன் செட்டு இங்கே இருக்குது. அப்புறம் இதில் வந்துட்டு ஃபோர்க்கும் ஸ்பூனும் நான் இதில் வச்சுருக்கேன். அப்புறம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு செட்டு, இது வந்து கெஸ்ட்டு யாராவது வந்தாச்சுன்னா சட்னிஸ் நமக்கு நிறைய வெரைட்டிஸில் சட்னி அந்த மாதிரி வச்சா இல்லை வேறு ஏதாவது அந்த தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த ட்ரே வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் இது ஜஸ்ட் ஒரு டெக்கர் பீஸ் தான், சும்மா ஒரு ஃப்ளவர் வைஸ் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு டெக்கர் பீஸ் மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கபோர்டில் இருக்கிறது எல்லாமே ஹாட் பாக்ஸ். இது வந்துட்டு சர்வ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும், இல்லை நம்ம ஏதாவது சமைச்சோன்னா அதை எடுத்து வைக்கிறதுக்குமே யூஸ் ஆகும். இது இது வந்து ஹாட் பாக்ஸ் கிடையாது, ஆனால் ரைஸ் அந்த மாதிரி குழம்பு ஏதாவது நம்ம வைக்கிறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கபோர்டுக்குள்ளாடி பசங்களோட மெடிசின் நான் இதில் வச்சுருக்கேன். ஏதாவது காயம் ஏதாவது பட்டுச்சுன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் மாதிரி தான். நான் ஃபர்ஸ்ட் எய்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே நான் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய கபோர்டில் கொடை எல்லாம் இதில் தான் வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்துட்டு எல்லாரோட
ரெயின்கோட் அந்த ரெயின்கோட் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கு. வெளியில் எங்கேயாவது போகணுன்னா டக்குனு இதில் இருந்து எடுத்துகிட்டு போயிடலாம்ல, அதனால அதெல்லாமே கூட ரெயின்கோட் எல்லாமே நான் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த கபோர்டில் இருக்கிறது எல்லாமே நாம் சமைச்சதை வந்துட்டு எடுத்து வைக்கிறதுக்கான பாத்திரங்கள் தான் இதில் இருக்கிறது எல்லாம். இந்த செட் ஆக்சுவலாக இதில் வந்துட்டு இந்த பொரியல் குழம்பு அந்த மாதிரிலாம் நம்ம எடுத்து வந்துட்டு சர்வ் பண்ணுறதுக்கு டைனிங் டேபிளில் எடுத்து வச்சு சர்வ் பண்ணும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக தான் இந்த செட் ஆக்சுவலாக நான் வந்து ரோட் சைடில் தான் வாங்கினேன். இந்த பீங்கான ஐட்டம்ஸ்லாம் ரோட் சைடில் வச்சு விற்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட இருந்து தான் வாங்கினேன். உண்மையாக சொல்லணும்னா எனக்கு இந்த கலர் காம்பினேஷனோ இல்லை இந்த டிசைனோ எதுவுமே எனக்கு பிடிக்கலை. கொஞ்சம் பிளைனாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பட்டுச்சு. ஆனால் இந்த மாடல் பிடிச்சிருந்துச்சு, இந்த மாதிரி ரெண்டு சைடில் கைப்பிடி வச்சு இந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இதில் இந்த ஒரே ஒரு பீஸ் இருந்ததுனால வேறு வழி இல்லாமல் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்யூட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இதில் இருக்கக்கூடிய இந்த பவுல் எல்லாமே கலர் கலராக நம்ம வந்து சமையல் வீடியோஸ்லாம் எடுப்போம்ல, அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இது நான் மேலே காமிச்சேன்ல, பிளாக் காஃபி பிளாக் டீ எல்லாம் குடிப்போம்னு சொல்லிட்டு, அதோட செட்டு தான் இது. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இதுவும் சர்வ் பண்ணக்கூடியது தான். டைனிங் டேபிள் ஏதாவது சர்வ் பண்ணலாம், இதில் சமைக்கவும் செய்யலாம். நான் வந்துட்டு பெருசாக இதில் சமைக்கிறது இல்லை, சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். இது இது வந்து ஹவுஸ் வார்மிங் யாரோ ப்ரெசன்ட் பண்ணது, ஆனால் யாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லோரும் போனதுக்கு அப்புறம் தானே நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், அதில் பேர்லாம் இருந்த மாதிரி இல்லை. எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு இந்த பீஸும். சில பீஸ் பார்க்கும்போது நமக்கு பிடிக்கும்ல, எனக்கு வந்து அந்த கிச்சனுக்கும் இது செட்டான மாதிரி இருந்துச்சு, ரொம்ப பிடிச்ச ஒரு பீஸ் இது. இதே மாதிரி இன்னொரு பெரிய சைஸ் இல்லை, இதை விட சின்ன சைஸ்லாம் நான் தேடிட்டு இருக்கேன், எனக்கு அது கிடைக்கவே மாட்டேங்குது. எங்கே வாங்கினாங்க அப்படிங்கிறது தெரியல, என்ன யாருன்னு தெரிஞ்சால் தானே நம்ம கேட்க முடியும். அப்புறம் இந்த செட்டு இதில் இருக்கக்கூடிய இந்த மூணு பீஸும் இது வந்து ஒரு செட்டு, இதுவும் இப்படி வந்து ஒரு செட்டாக கிடச்சிச்சு. இது வந்து இங்கே நாகர்கோவில் பக்கத்தில் ஒரு காலேஜ், ஜெரோம்ஸ் காலேஜ்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் இருக்குது. அந்த காலேஜில் வந்துட்டு இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் டேலாம் நடக்கும்ல காலேஜில், அதுக்காக ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வேண்டி கூப்பிட்டுருந்தாங்க மூணு நாள். அங்கே போனப்போ அவங்க வந்துட்டு தந்த கிஃப்ட்டு தான் இது. அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் போல் எனக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி, எனக்கு இதை வாங்கிட்டு வந்து வீட்டில் ஓப்பன் பண்ணப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்ன இதெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும்ல, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இதில் இருக்கிறது எல்லாமே ட்ரேஸ் தான். இதில் வந்து பெருசில் இருந்து சின்னதாக அடுக்கி வச்சுருப்பேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கும், அப்புறம் வந்து செராமிக் இருக்கும், அப்புறம் பிளாஸ்டிக் நார்மல் ட்ரேஸ் அந்த மாதிரி எல்லாமே இதில் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த கபோர்டு உள்ளாடி இருக்கிறது எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன் டைமில் எல்லாம் நம்ம வந்துட்டு வீடு டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே நான் இதில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஒரு கல்யாண நாளாக இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே பலூன் டெக்கரேட் பண்ணுறதுக்கு அது எல்லாமே இது இதுக்குள்ளாடி தான் இருக்கும். இது ஆக்சுவலாக ஒரு சின்ன குத்து விளக்கு. இங்கே என் கையில் வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் ஜீசஸ் படத்துக்கு முன்னாடி பெருசாக ஒரு குத்து விளக்கு நான் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு குட்டி குத்து விளக்கு, சரி அது வந்து வேறு ஏதாவது டைமில் வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இதில் வச்சுருக்கேன். இந்த பீஸ்லையுமே இதில் வந்துட்டு ஒரு கிளாஸ் மாதிரி வரும், அந்த கிளாஸ் உடஞ்சிருச்சு, அதனால இப்போ இதுக்குள்ளாடி சாம்பிராணிலாம் இதில் வச்சுட்டு நம்ம கொளுத்தும் போது புகையெல்லாம் இந்த மாதிரி வரும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த பர்பஸுக்கு நான் இதை யூஸ் பண்ணுவேன். இது ஜீசஸ் படத்துக்கு முன்னாடி இதை நான் யூஸ் பண்ணுறது. இதில் இருக்கிறது எல்லாமே நான் வந்துட்டு வெட்டிங் மேக்கப்புக்கெல்லாம் போவேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த டைமில் வந்து பிரைட்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பொக்கே அது பண்ணுறதுக்கான ஹேண்டில் தான் இதெல்லாம். அப்போ இதை வந்துட்டு பார்லர் ரூமில் நம்ம வைக்கும்போது அங்கே போயிட்டு நைட்டு தான் நான் மேக்ஸிமம் பொக்கே பண்ணுறது. அப்போ பார்லர் ரூமில் அங்கே வச்சோம்னா எனக்கு பண்ணுறது கஷ்டம். ஸோ நான் இங்கே இருந்துச்சுன்னா நான் வீட்டில் இருந்து பொக்கே எல்லாம் பண்ணிடுவேன், அதனால அதையும் நான் இங்க வச்சிருக்கேன். அப்புறம் இந்த இதுல மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா, அப்புறம் இதுல இருக்கிறது வந்து அந்த குத்து விளக்கு நம்ம விடக்கூடிய அந்த எண்ணெய், அந்த திரி, அப்புறம் சந்தனம், அப்புறம் இந்த டெக்கரேஷனுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கதான் இருக்கும். சிசர் அங்க வச்சிருக்கேன், அப்புறம் டபுள் சைட்டு டேப்பு, இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நான் இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த கவரில் பர்த்டேக்கு அப்புறம் வெட்டிங் ஆனிவர்சரிக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய பலூன், அப்புறம் அந்த போ எல்லாம் இருக்கும்ல அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இதுக்குள்ளாடி தான் நான் வச்சுருக்கேன். அப்புறம் பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிஃப்ட்லாம் ரேப் பண்ணக்கூடிய அந்த கிஃப்ட் ராப்பர் பேக்கில் இருக்குது. அப்புறம் ஃபோம், வீடு டெக்கரேட் பண்ணும்போது மேக்ஸிமம் நான் வீட்டில் இருந்தே பூவெல்லாம் பறித்து அந்த மாதிரி தான் நான் வீடு டெக்கரேட் பண்ணுறது அந்த ஃபங்க்ஷன் டைமில், அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபோம் தான் பின்னாடி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த கபோர்டில் இருக்கிறது எல்லாமே கிச்சன் டவல் தான். கிச்சன் டவல், அப்புறம் வந்து இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் எல்லாம் நம்ம லைனராக யூஸ் பண்ணுவோம்ல, ஃப்ரிட்ஜு கபோர்டு உள்ளடியெல்லாம் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய லைனர்ஸ் தான் இதில் இருக்குது. இது எல்லாமே புதிய கிச்சன் டவல், யூஸ் பண்ணாத கிச்சன் டவல்லாம் இதில் வச்சுருக்கேன். அப்புறம் இதில் வந்துட்டு யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் தான் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியது. இதுக்குள்ளாடி இருக்கிறதும் கிச்சன் டவல் தான். இந்த பேஸ்கெட்டுக்குள்ளாடி இதே மாதிரி ஒரு பேஸ்கெட் நான் வந்துட்டு ஃப்ரிட்ஜு டூரில் வந்துட்டு காலி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜு டூரில் யூஸ் பண்ணதை நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அது இந்த மாதிரி தான் பேக்கிங்லாம் வந்தது.
இது எல்லாமே நம்ம டைனிங் ஏரியால யூஸ் பண்ணக்கூடிய மேட் எல்லாமே நான் இங்க வச்சிருக்கேன். இந்த இதெல்லாம் மடிச்சு இங்க வச்சிருக்கேன். ஏன்னா இது வந்துட்டு டெய்லி நான் அதை யூஸ் பண்றது இல்ல, அப்பப்ப தேவைக்கு நான் யூஸ் பண்றது, தேவைப்படாத டைம்ல வந்து தூக்கி இங்க வச்சிருவேன். இதுல இருக்கக்கூடியது கிச்சன்ல நமக்கு திங்ஸ் எல்லாம் நிறைய ஸ்டோர் பண்ணி வைப்போம்ல, அப்ப நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும் எது எது எங்க இருக்கு அப்படிங்கறது தெரியாது. அதுக்காக எழுதி ஒட்டக்கூடிய அந்த ஸ்லிப் தான் இது. நான் இன்னும் இதை யூஸ் பண்ணல, மேல எழுதக்கூடிய அந்த கரெக்டான மார்க்கர் கிடைக்காததுனால நான் இன்னும் அதை யூஸ் பண்ணல. ஸோ அதையும் நான் இங்கேயே வச்சிருக்கேன். இந்த கிராக்கரி யூனிட்டும் எனக்கு நிறைய ஐட்டம்ஸ் அப்படிலாம் இல்லை, இருக்கிற பொருளை வச்சு நான் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நீட்டானா எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்கும் இல்லையா. இது வந்துட்டு என்னோடய டேஸ்ட், என்னோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு ஒவ்வொன்றும் சரி ஓகே இந்த ஏரியாவில் இது இருந்தால் ஓகே, இந்த ஏரியாவில் டின்னர் செட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இதில் இருக்கிற ஐட்டம்ஸ் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பெருசாக அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் இந்த கிராக்கரி ஐட்டம்ஸ் எதுவுமே நான் பர்சனலாக இது வரைக்கும் வாங்கினதும் கிடையாது. ஹஸ்பண்ட் ஃபாரின்லேருந்து வரும்போது சில டைம் அவங்க ஃபாரின்லேருந்து வரும்போது கொண்டு வருவாங்க, இல்லை ஹவுஸ் வார்மிங் கிடச்சதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன்ல இந்த மாதிரி கிடச்சது தான். இது போக நான் எதுவுமே தனிப்பட்ட முறையில் எதுவுமே வாங்கலை இது வரைக்கும். சிலருக்கு சில ஐட்டங்கள் தோணும் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும்ல, அதே மாதிரி எனக்கும் இருக்குது ஐடியா இந்த பொருள் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது நான் மனசில் வச்சுருக்கேன். அதெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் சூப்பராக ஒரு அரேஞ்ச்மெண்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதை எப்படி பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்கிட்ட இருக்கிறத வச்சுட்டு என்னோட அரேஞ்ச்மெண்ட் இது தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க, அதில் ஆளை செலக்ட் பண்ணிடுங்க சரியா. சரி ஓகே, ஃப்யூச்சரில் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை நான் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.